ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேது கிச்சன் இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க இதனால் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இனி க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கப் புதினா அரை கப் கொத்தமல்லி நாலு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கப் தயிர் தாளிப்புக்கு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாவை நான் ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்ததும் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்ச பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் நம்ம பேஸ்ட் அரைச்ச ஜாரில் கலந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிக்கன் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால தான் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரைஸில் கலந்து சாப்பிடும்போது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது கொத்தமல்லி புதினாவோட டேஸ்ட்டு அந்த வாசனை எல்லாம் சிக்கன் கிரேவியோட கலந்து சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பரான டிஷ் இது நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்